அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சிந்திக்க தியானிக்கும் என்னும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டர் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் வந்து நம்ம பார்க்க போகிற வசனம் என்னன்னா, எண்ணிக்கை நூலிலிருந்து 24:7-8. அப்புறம் 15:17. அதில் வந்து நம்ம பார்க்க போகிற வசனம் 2 அதில் வந்து பிள்ளையாமின் மீது ஆண்டவருடைய ஆவி இறங்கியதுன்னு. அப்போ பாருங்களேன், ஆண்டவருடைய ஆவி ஒரு மனிதருக்குள்ளே இறங்கணும்னா நம்ம வந்து எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழணும்? பிள்ளையாம் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் 22 பார்க்கும்போது பாலாக்குன்ற ஒரு ராஜா வந்து பிள்ளையாம் வந்து மக்களை வந்து சபிக்க சொல்வார். ஆனாலும் பிள்ளையாம் வந்து சபிக்கவே மாட்டார். நான் வந்து ஆண்டவர் வந்து என்னை ஆசீர்வதிக்க என்னை அழைச்சிருக்க போது நான் எப்படி சபிப்பேன்னு சொல்லிட்டு அந்த சாபத்துக்கு பதிலாக அவர் வந்து ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்வார். அப்போ இன்னைக்கு வந்து ஆண்டோட ஆவி ஒரு மனிதர்களை இறங்கி வரணும்னா நம்ம வந்து எப்படி நம்மளோட வாழ்க்கை வந்து எப்படி மாறணும்? நம்ம யாரையுமே வந்து சபிக்க மாட்டோம், யாரையும் குறை சொல்ல மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை பிறரை ஆசீர்வதிக்கிற வாழ்க்கையாக தான் மாறும். அதுதான் 1 Samuel 10:6 பார்த்தீங்கன்னா, சாம்வேல் அவர் வந்து முதல் அரசரான சவுலை வந்து தேர்ந்தெடுக்கும் போது திருப்பொழிவு செய்யும்போது அவர் சொல்றாரு. அந்த 6 பார்த்தீங்கன்னா சொல்றாரு, சவுல் உன் மீது ஆண்டோடைய ஆவியானவர் வல்லமையோடு இறங்கும், அப்பொழுது நீயும் புது மனிதனாய் மாற்றப்படுவாய். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் வல்லமையோடு இறங்கி வரும்போது ஒரு மனிதன் வந்து புது மனிதராய் மாற்றப்படுகிறான். அப்போ இன்னைக்கு ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளே இறங்கும் போது நம்ம எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் நம்மளுடைய உள்ளம், நம்மளுடைய உடல் எல்லாமே வந்து ஒரு புது மனிதராக மாற்றப்படுகிறது. அதனால தான் எபேசியர் 4 சொல்வார், பழைய மனிதர்க்குரிய இயல்பை களைந்து விட்டு புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அப்போ நம்ம வந்து புதுப்படைப்பாய் மாறுறதா ஆண்டோட விருப்பம். அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா, ஆண்டவருடைய ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவர் அப்படியே புது மனுஷனாய் மாற்றப்படுகிறார். அப்போ ஒவ்வொரு காரியத்தில் பைபிளில் பார்த்தீங்கன்னா, யார் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நீதி தலைவர்களில் 13 சிம்சோனோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சிம்சோன் அதே மாதிரி எப்பெல்லாம் ஆண்டரோட ஆவியானவர் அவருக்குள்ளே இறங்கி வருதோ அந்த நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு புது வல்லமை கிடைக்குது. அதே 14 நீதி தலைவர்கள் 14:6 பார்த்தீங்கன்னா, சிம்சோன் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து கிழிப்பது போல சிங்கக்குட்டி, சிங்கன்றது எவ்வளோ பலம்னு எல்லாருக்குமே தெரியும். முதல்ல சிங்கத்துக்கிட்டே போக முடியாது, ஆனால் சிங்கத்தை எப்படி அவர் கிழிக்கிறார்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை சும்மா அப்படி கிழிப்பது போல கிழித்தாராம். எப்போ தெரியுமா, அவருக்குள்ள ஆண்டோட ஆவியானர் வல்லமையாக இறங்கி வரும்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அதே 15:15 நீதி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, அதில் அதே சிம்சோன் வந்து ஆண்டோட ஆவியானர் வல்லமையோடு இறங்கி வரும்போது அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா, ஒரே ஒரு கழுதையோட பச்சை தாடை எலும்பை வைத்து 1000 கொன்றாராம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ பலன் வருதுன்னா, ஆண்டவோட ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கி வரும்போது அவங்களால் முடியாது. இதில் ஜெக்கரியாவில் 4:6 சொல்கிறார், ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரே மாவியால் எல்லாம் ஆகும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவோட ஆவியானவர் வல்லமையோடு இறங்கி வரும்போது என்னெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் நடக்க வைக்கிறார் ஆண்டவர். ஏன்னா ரோமர் 8:26 பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பலமற்றவர்களாக இருக்கும்போது ஆவியானவர் வந்து நமக்கு துணை நிற்கிறாராம். அடுத்த 27 சொல்கிறாரு, அவர் வந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அதே 28 அவர் சொல்றாரு, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது கடவுளின் திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு ஆவியானவர் அனைத்திலும் அவர் நன்மைக்காகவே ஒத்துழைக்கிறாராம். அப்ப ஆவியானவர் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஒரு மனிதனுக்குள்ள வல்லமை வரும்போது என்னெல்லாம் நடக்கலையோ, என்னெல்லாம் அந்த உலகத்துல முடியாதோ அத்தனை காரியங்களும் வந்து நடக்க வைக்கிறது. அதனாலதான் பாருங்களேன், லூக்கா 1 எல்லாருக்குமே தெரிந்த வசனம், கப்ரியல் தூதர் வந்து மாதா கிட்ட வரும்போது என்ன சொல்றாரு, தூய ஆவியை உண்மையில் நிழலிடும், உன்னிடம் பிறக்க போகிற குழந்தை வந்து தூயது. ஏன்னா அது உலகத்தால் நடக்காத காரியம். மரியா வந்து பரிசுத்த ஆவின் வல்லமையால் வந்து கருத்தரித்து ஒரு மகனை பெற்றெடுப்பான்னு சொல்லி கப்ரியல் தூதர் வழியாக பிதாவானவர் வந்து தெரியப்படுத்துகிறார். அப்போ ஒரு ஆவியாளர் நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. நமக்கு பாருங்க, அந்த இடத்துல பார்த்தா மரியாள் வந்து ஒரு சின்ன பொண்ணு தான், ஒரு கன்னிப்பெண். ஆனால் அந்த இடத்துல வந்து ஆவியாளர் வரும்போது என்ன நடக்காது, இந்த உலகத்தில் நடக்காத காரியம், கன்னிப்பெண் கருவுறுவதுன்றது ஒரு நடக்காத காரியம். ஆனால் ஆவியாளர் வரும்போது அந்த காரியம் வந்து முடியாதது வந்து முடியாத மாற்றப்படுகிறது. அதே தான் எலிசபெத் அம்மாள் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 41 எலிசபெத் அம்மாள் வந்து மரியாளை சந்திக்கும் போது, மரியாள் வந்து சந்திக்க போகிறாங்கல்ல எலிசபெத் அம்மாளை, அப்போ சந்திக்கும் போது மரியாள் வந்து அது எலிசபெத் அம்மாள் 41 பார்த்தீங்கன்னா, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறார். அப்போ ஆட்கொள்ளப்படும் போது அவங்களுக்கு என்ன தெரியுமா நடக்குது, என்ன உண்மை மறை பொருள் வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன்னா தூயாவியார் வரும்போது உங்களுக்கு உண்மையை நோக்கி வழி நடத்துவார்னு சொல்கிறார் இயேசு சொல்கிறார். அப்போ அந்த ஆவியாளருடைய ஆட்கொள்ளப்பட்டவுடனே எலிசபெத் அம்மாள் சொல்கிறாங்க, என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் யார்னு சொல்கிறாங்க, நான் பாக்கியம் பெற்றது எப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்களேன், என்னென்னலாம் தெரிய மறைந்திருக்க காரியங்கள்லாம் வெளிப்படுத்துகிற யாருன்னு ஆவியானவர். அப்போ நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரான்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தா, ஆவியானவர் போது நமக்குள்ள பல காரியங்கள் என்னெல்லாம் நடக்காது, என்னெல்லாம் வந்து இல்ல முடியாதது, என்னெல்லாம் வந்து இந்த உலகத்தினரால் முடியாது அத்தனையும் நடக்க செய்கிறவர் தான் ஆவியானவர். அந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்கிறோமா? திருத்தூதர் பணி 1:8 சொல்றாரு, இயேசு சொல்வாரு திருத்தூதர்கள் கிட்ட, அவர் விண்ணேற்றம் அடைந்து போகும்போது அவர் சொல்வாரு, பரிசுத்த ஆவியானோட வல்லமை பெற்றுக்கொண்டு முதல்ல எருசலேம், யூதேயா, சமாரியா, அப்புறம் உலகின் கடையில வரைக்கும் நீங்கள் என்னுடைய சாட்சிகளா இருப்பீர்கள்.
அதனால்தான் அந்த அதே திருத்தூதத்தனி முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மரியாள் வந்து அந்த திருத்தூதர்கள் 120 பேரோட கூடி இருந்தபோது அந்த இடத்துல வந்து என்னாங்க தெரியுமா, அவங்க வந்து ஜெபித்துட்டே இருக்காங்க. மரியாள் வந்து எல்லாரையும் கூட்டி வச்சு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் அந்த 2 அதிகாரத்தில் வந்தீங்க 2, 3, 4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வந்து வல்லமையோடு அவங்களை எல்லாம் இறங்கி வந்து அவங்களெல்லாம் ஆட்கொள்கிறாராம். அவங்கள நிரப்பினவன் எப்படி வருது தெரியுமா, நாவின் வடிவில் வந்து ஒவ்வொருவர் மீது தங்கும் போது அங்கே எல்லாரும் பரிசுத்த ஆவியான வல்லமை பெற்றவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, பல பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்க்கலையே, அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து தெரியாத பாஷைகளெல்லாம் என்னென்னவோ பாஷைகள் வந்து அவங்க வந்து புதிதாக பேசுகிற எப்போ தெரியுமா, அந்த ஆவியானவர் ஆட்கொள்ளும் போது. அப்போ அன்பார்ந்தவர்களே, பிரியமானவர்களே, இந்த வேளை நம்ம சிந்திச்சு பார்ப்போம், நம்மளால் வந்து ஆவியானவர் நம்ம ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கி வரும்போது, வல்லமையாக இறங்கி வரும்போது நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து செய்யாது நினைக்கிறோமோ, என்னெல்லாம் நடக்காது நினைக்கோ அத்தனையும் நடக்குது. அதனால தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து பேசும்போது அவங்க வந்து அவர் வந்து ஒரு இதில் தான் பேசுகிறாரா, அங்கே இருக்கவங்களாம் எப்படி கேட்குறாங்க தெரியுமா, அவங்கவுங்களோட பாஷையில் என்னென்ன எங்கெந்தெல்லாம் உலகத்தில் எங்கெல்லாம் வந்தாங்களோ அவர் பேசுறது ஒரு பாஷை, ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லா தன் அவங்கவுங்களோட பாஷை வந்து அவங்களுக்கு விளங்குதான். அப்போ இது எப்படி நடக்கும்னு பார்த்தா ஆவியானவர் வல்லமை, ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கி வரும்போது இதே பேதுரு வந்து ஆவியான பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவர் வந்து இயேசுவை மறுதளிச்சார். அவர் இயேசுவை எனக்கு வந்து தெரியவே தெரியாது என்னென்னு ஆணையிடவும் அவர் வந்து அப்படியே அது அவர் வந்து அப்படியே சத்தியம் செய்கிறார், எனக்கு வந்து இயேசுவை தெரியவே தெரியாதுன்னு அப்படி ஆணை அப்படி அந்த மாதிரி சொன்ன அதே பேதுரு ஆவியானவர் அவருக்குள்ள வந்த பிறகு அவர் போதிக்கும் போது அவ்வளோ அதிகாரத்தோடு போதிக்கிறார். அப்போ வந்து ஒரே நாளில் அவர் எவ்வளோ வல்லமையாக போதிச்சார்னா ஒரே நாளில் 3000 பேர் வந்து திருமுழுக்கு எடுக்கிறார்கள். அப்போ என்ன, ஆவியானவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம வாசிக்கிறோம் ஆவியானவர் எங்கே உண்டோ அவங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் வந்து எல்லாரையும் வந்து தேய்ச்சுகிறவர், அவர் தேய்ச்சவாளர், அவர் நம்மளை பலப்படுத்துகிறவர், நம்மளை வந்து என்னெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறோமா, இன்னைக்கு சாதாரண ஒரு என்னால் முடியலன்னு நம்ம நினைக்கிறோமா, இந்த உலகத்தில் பயங்கரமான இந்த உலகத்தில் என்னால் எதுவுமே முடியலன்னு நினைக்கிறோமா, பிரியமானவர்களே, ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ளும் போது, அந்த ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும் போது நம்மளை வந்து புது படைப்பாய் மாறுகிறோம், புது மனுஷங்களாக மாறுவோம். அப்போ நம்ம அதை சிந்திச்சு பார்ப்போம், ஒவ்வொரு நாளுமே ஆண்டோடைய ஆவியான. அதனால தான் இயேசு சொன்னார் போகும்போது, நான் உங்களை தனியாக விடலை, உங்களுக்கு ஒரு துணையாளரை நான் அனுப்புறேன்னு சொல்கிறார். அப்போ அந்த துணையாளர் நமக்குள்ளே இருக்கிறாரா, ஒவ்வொரு நாள் அந்த வல்லமையை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எப்படிப்பட்ட ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவங்கெல்லாம் வந்து ஆவியானோட வல்லமை பெற்றதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை மாற்றப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட அதே ஆவியான தாவீதுக்குள்ளே இருக்கும்போது, தாவீது வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஆண்டவரை கேட்டுக்கிட்டு செய்யும்போது அவருக்குள்ளே ஆவியான இருக்கும்போது அவரும் வந்து பல காரியங்கள் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்கிறார். அப்போ நம்ம வந்து இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம், நமக்குள்ள ஒரு ஆவியான ஒரு அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டோம்னா ஒவ்வொரு ஒரு நாள் கூட விடக்கூடாது. ஆண்டு சொல்றாரு மற்ற 7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு. அப்போ கேட்கும்போது ஆண்டு தராரு, அவர் தரதுக்கு தான் ரெடியா இருக்கார். லூக்கா 11:13 சொல்றாரு, தம்மிடம் வந்து கேட்பவர்களுக்கு தூய ஆவியை கொடுப்பது அதிக உறுதி அல்லவான்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்ம ஆண்டுகிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள உறுதியா இப்போ கேட்போம். கேட்கும்போது ஆண்டவர் அந்த வல்லமையை நமக்குள்ள தருவார், நம் வாழ்க்கை வந்து மாற்றப்படும். இப்போ இருக்கிற நிலையை விட ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். நாம் ஒரு நிமிடம் நம்ம ஜெபிப்போமா. அன்பான தகப்பனே, அப்பா இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உண்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் ஆண்டவரே உமது ஆவியானவர் எங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறப்பா, அவருடைய வல்லமையை ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீரப்பா. ஆனால் அந்த வல்லமையை நாங்கள் உணராதபடி அப்பா தகப்பனே, எங்கள் கண்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா மறைக்கப்பட்டிருக்கிறதப்பா, இந்த வழியில் அப்பா எங்களுடைய கண்களை திறங்க அப்பா தகப்பனே. ஆவியானுடைய வல்லமையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், எங்களுடைய வாழ்க்கை மாறும்படியாகவும், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே ஆண்டவரே மாறும்படியாக இந்த வழியில் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கணவன்மார்களையும் அப்பா எல்லாரையும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ நிரப்ப வேண்டுமா, எங்களே தாழ்த்தி உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக் கொள்ளுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.